വണക്കം കതവളിയാ ഇലങ്ങൾ നാൻ നിരോഷൻ இருபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டு முப்பத்தி ஒன்பது மனுக்கள் மீதான நான்காவது நாள் பரிசீலனை நிறைவுக்கு வந்துள்ளதுடன் உயர்நீதிமன்றத்தின் சட்ட வியாக்கியானங்களை ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச மற்றும் சபாநாயகர் மஹிந்த ஜாபா அபிவர்த்தனவிற்கு அனுப்பப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இருபதாவது அரசியலமைப்பு திருத்த சட்ட வரைவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தி தமிழ்த் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் ரா சம்பந்தன் உள்ளிட்ட பனிரண்டு தரப்பினர் உயர்நீதிமன்றத்தில் சிறப்பு மனு தாக்கல் செய்திருந்தார்கள் குறித்த மனுக்கள் பிரதமர் நீதியரசர் ஜெயந்த ஜூரிய புவனேக பிரியந்த ஜவர்தன விஜித் மலல்கொட மற்றும் ஆப்ரோ ஆகிய ஐவரடங்கிய நீதிபதிகள் குழு முன்னிலையில் கடந்த பரிசீலனை எடுத்துக் கொள்ளப்பட்டது இந்த மனுக்கள் மீதான சமர்ப்பிப்பு அனைத்தும் கடந்த வெள்ளிக்கிழமைக்குள் முடிவடை இருந்தாலும் மேலதிக சமர்ப்பிப்புகளை முன்வைக்க சட்டமதிபருக்கு நீதிமன்ற கால அவகாசம் வழங்கியதன் அடிப்படையில் அவர் மேலதிக சமர்ப்பிப்புகளை இன்று முன்வைத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது திருகோணமலை மட்டக்கிழப்பு பிரதான வீதியின் மூதூர் அறுபத்தி நான்காவது குட்டியாராம விகார உள்ள காணிகளை அளப்பதற்கு முயற்சித்த போது பிரதேச மக்களால் எதிர்ப்பு வெளியிடப்பட்டுள்ளது குறித்து அருகில் உள்ள காணிகளை அளப்பதற்கு முயற்சித்த போது முஸ்லிம் மக்களுடைய காணிகளும் உள்வாங்கப்படுவதாகவும் பொதுமக்களின் காணிகள் தெரிவித்து இந்த எதிர்ப்பு நடவடிக்கை இன்று மேற்கொள்ளப்பட்டது இது தொடர்பாக எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் கருத்து தெரிவிக்கையில் குட்டியாராம விகாரைக்கு அருகில் அதிக தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள் இந்த நிலையில் அவர்களுக்கு சொந்தமான காணிகள் அந்த பகுதியில் இருப்பதுடன் நிலையில் அளவையாளர்கள் விகாரியை நில அளவை செய்வதனூடாக பொதுமக்களுடைய காணிகளும் அவர்களால் கையகப்படுத்தப்படும் அந்த காணிகளை மீட்பதற்காகவே தாம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர் இதேவழி நில அளவையாளர்கள் அந்த பகுதியினை சுற்றி அளக்க முற்பட்ட சந்தர்ப்பத்தில் பொதுமக்களுக்கும் நில அளவியாளர்களுக்கும் இடையில் முருகல் நிலை ஏற்படுவதை தடுக்கும் முகமாக போலீசார் பாதுகாப்பு கடமையில் ஈடுபடுத்தப்பட்டிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது நாடலாவிய ரீதியில் மீண்டும் நோய் தொற்று அபாயம் உருவாகியுள்ள நிலையில் முகக்கவசம் அணியாதவர்கள் பேருந்தில் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கேமனு விஜயரத்ன கூறியுள்ளார் நாட்டில் தற்போது நோய் தொற்றின் தாக்கம் சமூக மட்டத்தில் அதிகரித்துள்ள நிலையில் மக்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட்டுள்ளது இதே நேரம் சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு அமைய போக்குவரத்தை முன்னெடுக்குமாறு அனைத்து அதிகாரிகளுக்கும் ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளதாகவும் போக்குவரத்து அமைச்சர் காமினி லோகுகே தெரிவித்துள்ளார் மேலும் இருக்கை எண்ணிக்கைக்கு அமைய மா போக்குவரத்திற்கு முன்னெடுப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை தீர்மானித்துள்ளதாகவும் நோய் தொற்று தொடர்பாக வழங்கப்பட்ட சுகாதார அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதாகவும் போக்குவரத்து சபையின் தலைவர் சட்டத்தரணி கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னதாக நேற்றைய தினம் உடல் அமலுக்கு வரும் வகையில் பேருந்துகளின் ஆசனங்களின் எண்ணிக்கையின் அடிப்படையிலேயே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என ராஜாங்க அமைச்சரத்திலும் அமலுகம தெரிவித்திருந்ததோடு நோய் தொற்று அச்சுறுத்தல் காரணமாக பயணிகள் முகக்கவசம் அணிதல் முக்கியமானது என புகையிரத மை குறிப்பிடத்தக்கது நாட்டில் நோய் தொற்று தீவிரமடைந்துள்ள நிலையில் பொருட்களை கொள்வனவு செய்ய அவசர நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டாம் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது சமூக மட்டத்தில் நோய் தொற்றாளர் அடையாளம் காணப்பட்டதைத் தொடர்ந்து மீண்டும் நாடு முடக்க நிலையை எதிர்நோக்கலாம் என்பதை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய அவசர நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாகவும் வாகனங்களுக்கு எரிபொருளை பெற்றுக் கொள்ள முயற்சிப்பதாகவும் தமக்கு தகவல் கிடைத்துள்ளதாக தொற்றுநோய் நோய் ஆய்வு பிரிவின் பிரதானி விசேட் வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் நடவடிக்கைகளுக்கு நிலைமையினை மேலும் அபாயத்துக்குள்ளாக்கும் என்பதால் அவ்வாறு நடந்து கொள்ள வேண்டாமென்றும் அத்துடன் குறித்த சூழ்நிலைகளில் நாட்டில் பொருட்கள் விநியோகிக்கப்பட வேண்டிய முறையினை அடையாளம் கண்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது எனவே இது குறித்து அச்சமடையவோ பொருட்களை கொள்வனு செய்ய அவசரப்படவோ வேண்டாம் எனவும் தொற்றுநோய் ஆய்வு பிரிவின் பிரதானி விசேட வைத்தியர் சுதத் சமரவீர தெரிவித்துள்ளார் இதேவேளை அத்தியாவசியமற்ற அனைத்து பயணங்கள் மற்றும் ஒன்று கூடல்களை நிறுத்துமாறு சுகாதார அதிகாரிகள் மற்றும் ராணுவ தளபதி ஆகியோர் பொதுமக்களிடம் ஒன்றாக கோரிக்கை விடுத்துள்ளனர் மினுவாங்குடு பகுதியில் தனியார் ஆடி தொழிற்சாலையில் பணிபுரியும் நூற்றி ஐம்பது தொழிலாளர்களின் பிசிஆர் முடிவுகளின் அடிப்படையில் அத்தியாவசியமான பயணங்களை தவிர்க்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களை வலியுறுத்தியுள்ளனர் இருப்பினும் வெளியில் செல்பவர்கள் சுகாதார அமைச்சினால் வழங்கப்பட்ட வழிகாட்டுதல்களை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் எனவும் ராணுவ தளபதி மேலும் தெரிவித்துள்ளார் அனைத்து கைதிகளை பார்வையிட செல்வது உடன் அமலுக்கு வரும் வகையில் மறு அறிவித்தல் வரை தடை செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார் இதனையடுத்து திவ்லுபுட்டிய மினுவாங்குடம் மற்றும் வியாங்குட போலீஸ் பிரிவுகளில் பிறப்பிக்கப்பட்ட போலீஸ் ஊரடங்கு சட்டம் தொடர்ந்தும் அமலில் இருக்கும் என குறிப்பிடப்படுகிறது முன்னதாக நீர்கொழும்பு மற்றும் மகர சிறைச்சாலைகளுக்கு கைதிகளை பார்வையிட செல்வது நேற்று முதல் மறு வரை தடை செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதேவேளை தரம் ஐந்து புலமைப் பரிசல் மற்றும் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு உயர்தர பரிசைகளை ஒத்திவைப்பது தொடர்பான முடிவினை விரைவில் அறிவிக்க உள்ளதாக கல்வி அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் மினுவாங்கோட ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வரும் குருநாகல் மற்றும் மினுவாங்குடையினைச் சேர்ந்த மேலும் இரண்டு பெண்களுக்கு நோய் தொற்று உறுதியாகியுள்ளதாக தேசிய தொற்று நோயல் பிரிவு தெரிவித்துள்ளதுடன் இதுவரையில் நோய் தொற்றுக்குள்ளான பெண்ணுடன் தொடர்பில் இருந்து எழுபத்தி நான்கு பேருக்கு தொற்று செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இதன் அடிப்படையில் கம்பஹா மினுவாங்கோடு பிரதேசத்தில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு அறிக்கை கொன்றை வெளியிட்டுள்ளது மேலும் மினுவாங்கோடு வியாங்கோடு மற்றும் திவ்லுபுட்டி ஆகிய பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை தொடர்ந்தும் ஊரடங்கு சட்டம் அமலில் அறிவிக்கப்பட்டுள்ளது திவலுபுட்டிய பகுதியில் அடையாளம் காணப்பட்டுள்ள தொற்றாளரோடு தொடர்பினை பேணிய இரண்டாயிரம் பேருக்கு பி பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது இவ்வாறுக்கு உட்படுத்தியவர்களில் நேற்றைய தினம் தொற்றுறுதியானவர்களின் பணிபுரிந்த ஆடை தொழிற்சாலையின் ஏனைய ஊழியர்கள் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் பாடசாலை மாணவர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது தொடர்ந்தும் குறித்த பிரதேசத்தைச் சேர்ந்து ஆயிரத்தி முன்னூறு மாணவர்கள் தனிமைப்படுத்தலுக்காக தற்போது அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது நோய் தொற்று நிலைமை தொடர்பாக கருத்து வெளியிட்ட போதே இலங்கை பொது சுகாதார பரிசோதனைகள் சங்கத்தின் தலைவர் உப்புல் ரோகன இந்த விடு தெரிவித்துள்ளார் இதேவேளை கம்பகா மினுவாங்குடையில் உள்ள ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் புங்குடுதீவை சேர்ந்த இரண்டு பெண்களில் ஒருவருக்கு தொற்றிருப்பதாக உறுதி செய்யப்பட்டுள்ளதென யாழ்போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் மருத்துவர் சத்யமூர்த்தி தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் புங்குடுதீவை சேர்ந்த இருவர் விடுமுறையில் திரும்பியிருந்த நிலையில் யாழ்ப்பாணத்தில் இன்று மேற்கொள்ளப்பட்ட பி சி ஆர் பரிசோதனைகளின் முடிவிலேயே குறித்து ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றி வந்த ஒருவருக்கு தொற்றுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது அதன்படி குறித்த வைரஸ் தொற்றாளர் தற்போது கொழும்பு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மேலும் மினுவாங்குடு ஆடை தொழிற்சாலையில் பணியாற்றிய ஊழியர்கள் தொடர்பில் சுகாதார நடைமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த நிலையில் யாழ்ப்பாணம் தொல்பொருள் திணைக்களத்தில் பணியாற்றும் இருவரை யாழ் மாநகர சபையின் சுகாதார பிரிவினர் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தியிருப்பதாகவும் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு ஆடை தொழிற்சாலையில் பணிபுரியும் பெண்ணொருவரின் யாழ் தொல்பொருள் திணைக்களத்தில் பணியாற்றும் நிலையில் அவர் உள்ளிட்ட இருவரும் சுய தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் நாட்டின் எந்த பகுதியிலும் எந்த நேரத்திலும் ஊரடங்கு சட்டத்தை அமல்படுத்துவதற்கான சாத்தியம் காணப்படுவதாகவும் எனவே சூழ்நிலைக்கு ஏற்ற வகையில் நாட்டு மக்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் எனவும் பிரதி போலீஸ்மா அதிபர் அஜித் துரோகன தெரிவித்துள்ளார் தற்போதுள்ள நாட்டில் நோய் தொற்று நிலைமை தொடர்பில் சிங்கள ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் நிலைமை இவ்வாறு இருக்க நாடு முழுவதும் ஊரடங்கு உத்தரவு நாளை முதல் நடைமுறைக்கு வரும் வெளியாகும் செய்திகளில் எவ்விதமான உண்மையும் இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது இவ்வாறு சமூக வலைதளங்களில் வெளியாகும் வதந்திகளால் ஏமாற வேண்டாம் எனவும் அரசாங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக் கொண்டுள்ளது தற்போதுள்ள நோய் தொற்று சமூக தொற்று தொடர்பில் வடக்கு மாகாண மக்கள் மிகவும் அவதானமாக செயற்பட வேண்டும் என வடக்கு மாகாண ஸ்ரீஸ்ட் பிரதி போலீஸ்மா அதிபர் சஞ்சீவ தர்மரட்ன அவசர கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் தற்போதுள்ள நோய் தொற்று நிலைமைகள் தொடர்பில் இன்றைய தினம் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு குறிப்பிட்டிருந்தார் வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரைக்கும் இரண்டு விதமான அபாயங்கள் காணப்படுகின்றன எமது அண்டை நாடான இந்தியாவில் நோய் தொற்று மிகவும் அதிக காணப்படுகிறது எனவே இந்திய மீனவர்கள் மற்றும் பொருள் கடத்தல்காரர்கள் ஊடாக வடக்கு மாகாணத்தில் நோய் தொற்று பரவக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிக காணப்படுகிறது குறிப்பாக வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது கட்டாயமாக முகக்கவசம் அணிய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார்